விஜய் டிவியில் ஒளிபரப்பான கேபிஒய் என்ற நிகழ்ச்சி மூலம் சின்ன திரையில் அறிமுகமாகியவர்தான் பாலா. இந்த நிகழ்ச்சியில் கிடைத்த வரவேற்பை தொடர்ந்து பல ரியாலிட்டி ஷோக்களில் பங்கு பெற்று வந்தார். பல்வேறு இசை வெளியீட்டு விழாக்களை தொகுத்து வழங்கி அதன் மூலம் சம்பாதித்து வருகிறார். அதோடு திரைப்படங்களிலும் கமிட்டாகி நடித்து வருகிறார். தான் சம்பாதிக்கும் பணத்தில் பெரும்பாலானவற்றை ஆதரவற்றவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுக்க பயன்படுத்தி வருகிறார். தற்போது இவர் சாலையோரம் இருக்கும் ஆதரவற்ற மக்களுக்கு ஆம்புலன்ஸ் கொடுத்து உதவியுள்ளார். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இன்னைக்கு என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள், இதுவரை 3 ஆம்புலன்ஸ் கொடுத்திருக்கிறேன். முதலாவதாக அறந்தாங்கி நமது இல்லத்திற்கு கொடுத்தோம், குன்றி மலைவாழ் மக்களின் மருத்துவ தேவைக்காகவும். மூன்றாவதாக சோளக்கலை கிராமத்திற்கு கொடுத்தோம். அப்போது ராஜா அவர்கள் சாலையோரத்தில் இருக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆம்புலன்ஸ் கொடுக்க வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார். சார், இது எப்படி செய்ய முடியும், உன்னால முடியாது என்று சொன்னார்கள். 125 நாட்களில் 4 ஆம்புலன்ஸ் கொடுத்திருக்கிறேன். இது என் தகுதிக்கும் சக்திக்கும் மீறிய விஷயம். பலர் உனக்கே வண்டி இல்லை, இதில் நீயே ஃப்ரெண்டு காரில் தான் போகிற, உனக்கு எதுக்கு இதெல்லாம் என்று கேட்கிறார்கள். ஃபேன்ஸ் காரில் நான் ரோட்டில் போகிறதுக்கு, ரோட்டில் இருக்க மக்கள் இதில் போவாங்க. இதுபோல் இன்னும் பல ஆம்புலன்ஸ்களை கொடுப்பேன். மேலும் நான் ஆம்புலன்ஸ் உதவி செய்வதால் பலர் எனக்கு உதவி செய்ய முன்வந்தனர். ஆனால் மற்றவர்களின் காசில் நான் ஏன் உதவி செய்யணும், அதற்கு அவர்களே செய்வார்களே. நான் கஷ்டப்பட்டு உழைக்கும் பணத்தில் தான் உதவி செய்து வருகிறேன். யார்கிட்டையும் 1 ரூபாய் கூட வாங்கல. என் பணியை தொடர்ந்து செய்து கொண்டே இருப்பேன் என்று பாலா அந்த பேட்டியில் கூறியுள்ளார்.